அடையாளம் தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய அடையாளம் பண்டிட் ஜவஹர்லால் நேருவினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த அன்னை இந்திரா காந்தியினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த மிகப்பெரிய ஆளுமை அன்னை மரகதம் சந்திரசேகர் அவர்களுடைய 106வது பிறந்த தின விழாவினை இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு உ பலராமன், துணைத் தலைவர் திரு கோபண்ணா அவர்கள், மகிழா காங்கிரஸ் தலைவி சுதா ராமகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய பேத்தி துகினா சந்திரசேகர் அவர்கள், திரு எஸ் ஏ வாசு அவர்கள், புத்தன் அவர்கள், திரு தளபதி பாஸ்கர் அவர்கள், திரு அகரம் கோபி போன்றவர்கள் எல்லாம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று எஸ்சி துறையினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு ரஞ்சன்குமார் அவர்கள் கலந்து கொண்டு நல உதவி திட்டங்களையும் அவர் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் அன்னை மரகதம் சந்திரசேகரை நினைப்பதற்கு காரணம், அவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார், எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்தவர். இது அவர் பேத்தி பக்கத்திலே நிற்கிறார், வாடகை வீட்டில் இருக்கிறார். நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன்.
ஒரு அரசியல்வாதியும் தெரிந்து கொள்ள வேண்டும். மாட மாளிகையில் எல்லாம் வாழ்வது ஒரு அரசியல்வாதி கிடையாது. இன்றைக்கும் அன்னை மரகதம் சந்திரசேகருடைய பேத்தி அவருடைய மகளுடைய மகனுடைய மகள் அவர் வாடகை வீட்டில் இருக்காங்க. அதுதான் காங்கிரஸ், அதுதான் மரகதம்மாவுடைய அடையாளம், அதுதான் காமராஜருடைய பங்கு, அதுதான் நேரு, அதுதான் இந்திரா காந்தி, அதுதான் ராகுல் காந்தி. இன்றைக்கு ராகுல் காந்தி சொன்னாரே, நீங்க எல்லாம் பாத்தீங்க, எனக்கு டெல்லியில ஒரு குடிசை கூட கிடையாது. 9 துக்ளக் ரோட்ல இருந்து இந்த மோடி பாசிச ஆட்சி அவரை வெளியேற்றிய போது பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேட்கிறார்கள், டெல்லியிலே எங்கே தங்க போகிறீர்கள், எங்கள் குடும்பத்திற்கு ஒரு குடிசை கூட கிடையாது என்று சொன்னார். அதுதான் காங்கிரஸ். அந்த அடையாளத்தின் அடையாளமாக வாழ்ந்தவர் தான் எங்கள் அன்னை மரகதம் சந்திரசேகர். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுவதை தமிழக காங்கிரஸ் கட்சி பெருமை கொள்கிறது. அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருடைய புகழை நாங்கள் என்றைக்கும் போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நான் போறதே அப்படியே நிலுங்க, எல்லாரும் நிலுங்க. சரசக்கா